பொள்ளாச்சி அருகே மக்னா யானை தென்னை மற்றும் 50க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை சூறையாடியது விவசாயிகளை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதியில் தருமபுரியில் இருந்து பிடிக்கப்பட்ட மக்னா யானை ஒன்று விடப்பட்டது. இந்த யானை கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக சரளப்பகுதி பகுதியில் முகாமிட்டு அங்கு உள்ள பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது. மேலும் அவ்வப்போது மலையடிவாரத்தில் உள்ள கிராமங்களில் தனியார் தென்னந்தோப்புகளுக்குள் புகுந்து விளைநிலங்களை சேதப்படுத்தி வருகிறது. மக்னா யானையை கட்டுப்படுத்த கடந்த சில தினங்களுக்கு முன்பு 3 கும்கி யானைகளை சரளப்பதி அருகே நிறுத்தி வைக்கப்பட்டு வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் இரவு நேரங்களில் தொடர்ந்து விளைநிலங்களை சேதப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் சரளப்பதியில் உள்ள தனியார் தோட்டத்திற்குள் புகுந்த மக்னா யானை அங்கிருந்து 50க்கும் மேற்பட்ட வாழை மரங்களையும் 20க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களையும் சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். மேலும் கும்கி யானைகளை களத்தில் நிறுத்தியும் எந்த பலனும் இல்லை என இப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வாழை மரம் குறைஞ்சது ஒரு 1/2 ஏக்கர் வாழை மரம் நைட்லி மட்டும் 17 தென்னை மரத்தை அடிச்சிருக்குங்க. இது வந்து 3 நாளைக்கு முன்னாடி வந்து மேலதிகாரிகளை வந்தாங்க, அவங்ககிட்டையும் கோரிக்கை வச்சேன், அவங்க எங்களுடைய கஷ்டத்தில் எடுத்து சொன்னால், ஆனால் இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னே தான் தள்ளி போட்டே தான் போயிட்டுருக்காங்க ஒழி அதை பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எங்களுக்கு இன்னும் இது வரைக்கும் தெரியல. ஆனால் நாளுக்கு நாள் இந்த மக்கன ஆணையினோட அச்சுறுத்தல் வந்து அதிகமாகிட்டே இருக்குங்க. இது கண்டிப்பாக வந்து இன்னொரு சில ஒரு நாளில் பிடிக்கலைன்னா இது மேற்கொண்டு வந்து மக்கள் வந்து ரொம்ப வீதி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கு மேற்கொண்டு வேறு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்க அதிகாரிகள் எடுக்கலைன்னா அப்புறம் மேற்கொண்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க.